பிரிட்டனின் புதிய வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் டேவிட் கேமரூனை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் லண்டனில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இஸ்ரேல் ஹமாஸ் போர், யுக்ரைன் போர், இந்தோ பசிபிக்கில் சீனாவின் ஆதிக்கம் உள்ளிட்டவை குறித்து விவாதித்ததாக தமது எக்ஸ் பதிவில் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் நடத்திய அமைச்சரவை மாற்றத்தில் புதிய வெளியுறவு அமைச்சராக முன்னாள் பிரதமர் டேவிட் கேமரூன் நியமிக்கப்பட்டார். அவர் பதவியேற்ற முதல் நாளிலேயே அவரை ஜெய்சங்கர் சந்தித்து இந்தியாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். முக்கியத்துவம் வாய்ந்த இருதரப்பு உறவுகள் குறித்தும் அப்போது டேவிட் கேமரூனுடன் விவாதித்ததாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.